இயற்கை வணங்கும் பாடலை பார்ப்போமா? இயற்கை வணங்குவோம் சூரியன், ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம். பயிர்களை காக்கும் தொழில் செய்து பசியினை போக்கும் பகலவன் நீ, மண்ணில் மழைத்துளி பொழிய செய்து மனித உயிர்களை காக்கின்றாய். காலையில் கிழக்கில் தோன்றுகிறாய், மாலையில் மேற்கில் மறைகின்றாய். ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம். இப்பாடல் இயற்றியவர் தேவிகா கோபாலகிருஷ்ணன். மாணவர்களே, இப்பாடல்களின் விளக்கத்தை அறிந்து கொள்வோம். இயற்கை வணங்குவோம். இயற்கை கடவுளின் படைப்புகளாகிய இயற்கை வளங்களுள் சூரியன் மனித வாழ்க்கை முக்கிய பங்கு வகிக்கிறது. சூரியன் மட்டுமல்லாது சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, கொடி இவையெல்லாம் கடவுள் படைக்கப்பட்ட இயற்கை வளங்கள். செயற்கை அப்படின்னா மனிதன் உருவாக்கப்பட்ட எல்லாமே செயற்கை. உதாரணமாக மேசை, நாற்காலி, தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி இவையெல்லாம் மனிதன் உருவாக்கப்பட்ட இவையெல்லாம் வந்து செயற்கை. மாணவர்கள், இயற்கைக்கும் செயற்கைக்கும் வேறுபட அறிந்தீங்களா? இப்போ நம்ம பாடல்களின் விளக்கத்தை அறிந்து கொள்வோம். ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம். ஒளி அப்படின்னா அதுக்கு பொருள் வெளிச்சம். நம்மளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரிய பகவான் நம்ம போற்றி வணங்கணும். விடியல் விடிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? சேவல் கூவது மூலமாகவும் நமக்கு வெளிச்சம் தருவது, அதாவது வெளிச்சம் வந்து சூரியன் தருகிறார் இல்லையா, அந்த வெளிச்சம் மூலியமாகவும் நமக்கு விடியல் விடிஞ்சின்னு தெரியுது இல்லையா. இப்படி நமக்கு இயற்கையாகவே ஒளியை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் நம்ம போற்றி வணங்கணும். நம்ம சூரிய ஒளி மீது படும்போது நமக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்குமா சூடா இருக்குமா? சூடா இருக்கும் இல்லையா. அந்த சூரிய ஒளி நம்ம மீது படும்போது நமக்கு வைட்டமின் டி கிடைக்குது. இதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிடைக்குது. அப்ப நமக்கு எந்த ஒரு நோய் வராம பாதுகாத்து கொள்ளவும் நமக்கு சூரிய ஒளி வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இங்க பாருங்க குழந்தைகளே, இந்த குட்டி பாப்பா காலையில் எழுந்து சூரியனை போற்றி வணங்குறாங்க. அது போல நீங்களும் காலையில் எழுந்து சூரியனை வந்து போற்றி வணங்கணும். அந்த காலத்துலலாம் சில பேர் காலையில் எழுந்து சூரியனை போற்றி வணங்குவாங்க. இப்போவும் சில பேர் காலையில் சூரியனை போற்றி வணங்குறாங்க. அப்போ நீங்களும் இனிமேட் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்து சூரியனை போற்றி வணங்கணும். பயிர்களை காக்கும் தொழில் செய்து பசியினை போக்கும் பகலவன்னி. சூரியன் பயிர்களை காத்து நம்மளுடைய பசியினை போக்குகின்ற வந்து சூரிய பகவான். இங்கே பகலவன், அது பகலவன் அப்படின்னா அதுக்கு பொருள் சூரியன். பயிர்களை காக்கின்ற வந்து சூரியன். அப்படிப்பட்ட பயிரினை வந்து விளைய செய்பவன் யார் அப்படின்னா விவசாயி. இங்கே பாருங்கள், விவசாயி இப்படி தான் இருப்பாங்க. இவங்க தான் நமக்கு வந்து உணவுகளை வந்து தராங்க. இவங்க இல்லை அப்படின்னா நமக்கு வந்து உணவே இல்லாமல் போயிடும் இல்லையா. அப்படி நம்ம இந்த விவசாயியை வந்து போற்றி வணங்கணும். இங்கே பாருங்கள், விவசாயத்தை மட்டும் போற்றக்கூடாது, இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறவன் வந்து சூரியன் தான். இவங்க எப்படி விவசாயத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை உழுது நிறம் பாய்ச்சி உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பயிர் விதைகள் வந்து விதைப்பாங்க இல்லையா. அப்போ அந்த பயிரானது முளைத்து வரும்பொழுது அந்த பயிர் வந்து பசுமையாக வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சூரியன் தான். சூரிய ஒளி வந்து அந்த பயிர்கள் மீது பட்டு அந்த செடி பசுமையாக வளர்ந்து நமக்கு உணவு வந்து வழங்குகிறான் சூரியன். இப்படிப்பட்ட சூரியன் நம்ம வந்து போற்றி வணங்கணும். மண்ணில் மழைத்துளி பொழிய செய்து மனித உயிர்களை காக்கின்றாய். மழைன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. அந்த மழை நம்ம நனையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படும் இல்லையா. அப்படிப்பட்ட மழையை பொழிய செய்கின்ற வந்து சூரிய பகவான். சூரியன் வந்து எப்படி மழையை பொழிய செய்கிறான் அப்படின்னா, கடல், ஆறு, குளம், ஏரி, கிணறு, குழாய் இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் சூரிய ஒளிப்பட்டு அந்த சூரிய ஒளிப்படுறது மூலியமாக அந்த தண்ணி சூடாகும் இல்லையா. அப்போ அந்த தண்ணி சூடாகும் போது நீர் ஆவியாகி மேகத்தில் கலக்குது. மேகத்தில் கலந்தவுடனே அந்த மேகம் எப்போ குளிர்ச்சித்தன்மை பெறுதோ அப்போ மழையாக பொழியுது. அந்த மழை பொழிவது மூலியமாக நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு சின்ன துளியாக இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய வெள்ளம் இல்லையா. நம்ம வந்து மழை நீரை சேகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீரை குடித்து நம்ம உயிர் வாழ்கிறோம் இல்லையா. நம்ம மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்களும் தண்ணீர் மூலியமாக தான் வந்து உயிர் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட மழையை பொழிய செய்கின்ற வந்து சூரிய பகவான். இங்கே பாருங்கள், இந்த குட்டி பையன் மழையை வந்து ஜாலியாக மழை நனையிறான் பாருங்கள். உங்களுக்கும் மழை நனையது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்படி வந்து நமக்கு மழையை பொழிய செய்கின்ற வந்து சூரிய பகவான். இங்கே பாருங்கள், இந்த மழை பொழிவது மூலிமா மரம், செடி, கொடி, குளம் எல்லாம் வந்து நீர் நிரம்பி, அதாவது நீர் வந்து அதிகமாகி நம்மளுக்கு வந்து தண்ணீர் வந்து தருகின்ற வந்து சூரிய பகவான். இப்படிப்பட்ட சூரியன் நம்ம வந்து போற்றி வணங்கணும்.
காலையில் கிழக்கில் தோன்றுகிறாய், மாலையில் மேற்கில் மறைகின்றாய். திசைகள் பார்த்தோன்னா நான்கு திசைகள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, நான்கு திசைகள் இருக்குது. சூரியன் வந்து காலையில் கிழக்கு திசையில் தோன்றி நமக்கு வெளிச்சத்தையும் நிறையா நன்மைகள் வந்து தருகிறான் வந்து சூரியன். மாலையில் பார்த்தோன்னா மேற்கு திசையில் மறைகிறான். ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம். இப்போ நமக்கு ஒளியை வழங்கக்கூடிய அந்த சூரிய பகவான் நம்ம போற்றி வணங்கணும். தேவிகா இப்பாடல் மூலம் தேவிகா கோபாலகிருஷ்ணன் நமக்கு வந்து நிறைய சூரியனை பற்றி, சூரியன் செய்யும் நமக்கு உதவிகளை பற்றி, நன்மைகளை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா. இதற்கான பயிற்சி தலைப்போது பார்ப்போம். வாய்மொழியாக விடையை தருக. ஒளியை வழங்குவது எது? சூரியன். நீங்களும் இங்கே எழுதணும் சரிங்களா. சூரியன். சூரியன் தோன்றும் திசை கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு. மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.